ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அழகான கிருஷ்ணர் கோவில் இருந்தது. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த கோவில்ல ஒன்னா கூடியிருந்தா. ஒரு பாகவதர் கிருஷ்ணரோட அருமை பெருமை பத்தியெல்லாம் கதை கதையா சொல்லிட்டு இருந்தார். அந்த சமயம் ஒரு திருடன் ஊருக்குள்ள திருட வரான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கோவில்ல தான் இருக்கா, அதனால இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான், எல்லா வீட்டில இருந்து கண்ணில் படுறதையெல்லாம் சுருட்டிக்க வேண்டியதான்னு திட்டம் போட்டு வீடு வீடாக திருடுறதுக்காக நுழையிறான். அவனோட கெட்ட நேரம் ஒரு வீட்டில் கூட உருப்படியாக ஒன்றும் இல்லை. என்னடா இது, இந்த ஊரில் எல்லா பயலும் பிச்சைக்காரனாக இருப்பான் போல இருக்கேன்னு யோசிச்சுட்டே கோவில் பக்கம் வந்தான். அங்கே யாராவது ஒரு ஏமாளி பைய சிக்காமலா போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பாகவதர் சுவாரஸ்யமாக கிருஷ்ணரோட கதையை சொல்லிட்டு இருந்தார். குழல் ஊதும் கிருஷ்ணன் இருக்கானே, கொள்ள அழகு. அவன் கழுத்தில் தங்கத்தில் மாலை போட்டுருப்பான். இடுப்பில் பட்டையாக வைரம் பதிச்ச ஒட்டியானு போட்டுருப்பான். காதில் வைரக்கெடுக்கன், கையில் தங்க காப்பு, காலில் முத்து பதிச்ச தண்டை. அடடடடா, கண்ணனை அந்த கோலத்தில் பார்க்க கோடி கண்ணு வேணும் அப்படின்னு கண்ணனோட அழகை வர்ணிச்சுருந்தார் பாகவதர். இதை திருடன் கேட்டுருந்தான். அவனுக்கு கண்ணன் யாருன்னு எல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருட்டு வேலை மட்டும்தான். அடடா, அந்த பாகவதர் யாரோ ஒரு பணக்கார வீட்டு பையனை பற்றி சொல்கிறார். அவன் யாருன்னு கேட்டு நம்ம கைவரிசையை காட்ட வேண்டியது தான்னு நினைக்கிறான். கதை முடிகிற வரைக்கும் காத்துட்டுருந்தான். கதை முடிஞ்சது, ஜனங்கள்லாம் திரும்பி போயிட்டா. எல்லாரும் போனதுக்கப்புறம் திருடன் மெதுவாக பாகவதர் பக்கமாக வந்தான். ரொம்ப நேரமாக ஒரு பையனை பற்றி சொல்லிட்டு இருந்தேங்களே, அவன் யார், எங்கே இருப்பான்னு உடனே சொல்லுங்க, இல்லைன்னா இந்த கத்தியாலேயே உங்களை குத்தி கொன்னுடுவேன்னு மிரட்டினான். பாகவதற்கு கை காலெல்லாம் விட விடன்னு நடுங்க ஆரம்பிச்சுது. கடவுளே, இது என்ன சோதனை? நான் அந்த மாயக்கண்ணனை பற்றி தானே சொல்லிட்டு இருந்தேன். இந்த முட்டாள் திருடன் அதை உண்மைன்னு நம்பி வந்து என்ன பாடாப்படுத்துகிறானே அப்படின்னு யோசிக்கிறார். அவன்கிட்டேருந்து தப்பிச்சாகணும், வேற வழி இல்லைன்னு அதோ ஒரு சோலை தெரியறது பாரு, அந்த சோலை பக்கம்தான் அந்த கண்ணன் விளையாட வருவான், போய் பிடிச்சிக்கோன்னு அப்போதைக்கு தப்பிச்சிட்டார். திருடனை பொறுத்த வரைக்கும் பாகவதர் சொன்னது உண்மைன்னு நம்பினான். கண்ணன் வருவான்னு சோலையில் போய் ஒளிஞ்சின்னு இருந்தான். அவன் ஞாபகம் எல்லாம் கண்ணன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு அதே ஞாபகமாக இருந்தது. உண்மையாகவே கண்ணன் வந்தான். பாகவதர் சொன்ன மாதிரி நகையெல்லாம் போட்டுருக்கானான்னு திருடன் பார்க்குறான். உண்மைதான், அவர் சொன்ன அத்தனை நகையையும் கண்ணன் போட்டுருந்தான். திருடன் மெதுவாக அந்த குட்டி கண்ணன் பக்கம் போகிறான். அடே தம்பி, உன் நகையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை எனக்கு தருவியான்னு கேட்குறான். கண்ணன் உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் நகையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துட்டு பாகவதரை தேடி வரான். தன்னோட வீட்டு வாசலில் இருந்த பாகவதர் தூரத்தில் திருடன் வரதை பார்த்துட்டார். அவருக்கு மறுபடியும் கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. திருடன் போய் சோலையில் பார்த்துருப்பான், கண்ணன் வந்திருக்க மாட்டான். அந்த கோபத்தோட வருவான். இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? அவனும் நம்மளை பார்த்துட்டானே, இனிமேல் ஓடக்கூட முடியாதேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறச்சியே திருடன் பக்கத்தில் வந்துட்டான். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல வேட்டை அப்படின்னு சொன்னான். பாகவதற்கு பயம் போய் என்னப்பா சொல்கிறேன்னார். உண்மைதான் சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன கண்ணன் வந்தான். என்ன அழகு, என்ன சிரிப்பு, அவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு சாமி. நான் கேட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாமல் எல்லா நகையையும் கழட்டி கொடுத்துட்டான். இதோ அந்த நகையெல்லாம் இருக்கு, உனக்கு கொஞ்சம் பங்கு தரவா அப்படின்னு கேட்டான். பாகவதரால் நம்பவே முடியல. என்ன சொல்கிற, அவனை பாத்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சாமி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் கூட வாங்க, அந்த சோலையில் தான் இன்னமும் விளையாடின்னு இருக்கான், வாங்க சாமி காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனான். பாகவதரால் நம்ப முடியல, இருந்தாலும் அவன் கூட போகிற. சோலை கிட்ட வந்ததும் அதோ பாருங்க சாமி, சின்ன கண்ணை விளையாடிட்டு இருக்கான். பாகவதர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுது. இது என்ன சோதனை, என் கண்ணுக்கு தெரியலையே, கேவலம் இந்த திருடன் கண்ணுக்கு தெரியலையா கிருஷ்ணா அப்படின்னு பாகவதர் அழவே ஆரம்பிச்சிட்டார். அப்போது அந்த திருடன் கையை பிடிச்சிக்கோன்னு ஒரு குரல் கேட்டுது. உடனே அவன் கையை பிடிச்சிட்டார்.
நீல வண்ண கண்ணன் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சார். கண்ணா, இது தர்மமா? என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உன் கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இதுவரைக்கும் எனக்கு தரிசனம் தராத நீ இந்த திருடன் கண்ணுக்கு தெரியற. அவன் கையை பிடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரியற. இது நியாயமானு கேட்டார். பாகவதரே, உங்க வருத்தம் எனக்கு புரியுறது. ஆனா இத்தனை வருஷமா நீங்க என் கதையை சொன்னாலும் நான் வருவேங்கிற நம்பிக்கையோ அந்த எண்ணமோ உங்களுக்கு வந்ததே இல்லை. நான் இருக்கேனா இல்லையாங்கிறது கூட உங்களுக்கு சந்தேகம்தான். ஆனா இந்த திருடன் அப்படி இல்லை. நான் இருக்கேன்னு நம்பி வந்தான், நான் வருவேன்னு நம்பினான், அதனால வந்தேன்னா. கடவுள் பக்திங்கிறதே நம்பிக்கை தான். நம்மளை காப்பாற்ற கடவுள் நிச்சயமா வருவார்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும்னு சொல்லிட்டு கண்ணன் மறைஞ்சுடுறார். உண்மைதான், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம தான் வளர்த்துக்கணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரன்.